அண்ணா கவனிடாக அண்ணா, 12.3 4.A என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு 1/8 எனில் ஏயின் மதிப்பு. ரெண்டு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க, இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு கொடுத்துட்டாங்க, எம் கொடுத்துட்டாங்க எனில் ஏயின் மதிப்பு. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, X1A இது வந்து ஏ புள்ளி, இது வந்து பி புள்ளி. ஏயினுடைய புள்ளி என்னது? X1, Y1. பி என்ற புள்ளியினுடைய இது என்னது? ஆயத்தொலைவுகள் X2, Y2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் ஏபி என்ற நேர்கோட்டின் சாய்வு Y2 - Y1 (Divided by X2 - X1). ரெண்டு புள்ளிகள், சப்போஸ் இந்த ஏபின்னு இல்ல அப்படின்னாலும், ஏன்னா இப்ப இங்க வந்து நமக்கு ஏபின்லாம் இல்ல, சும்மா கொடுத்துருக்க, அதனால ஏபின்றத விட்டுருங்க, இத விட்டுரு. இப்ப என்னது? X1, Y1, X2, Y2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு என்ன? Y2 - Y1 (Divided by X2 - X1). அப்ப இதுல எது X1, Y1 அப்படின்றத கரெக்டா எழுதிக்கணும். நீ புரியுதுங்களா? X1 = என்னது? 12. Y1 என்னது? 3 இல்லையா? புள்ளியா எழுதிக்கிறீங்கன்னா அப்படி கூட எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு இங்க மேல எழுதிக்கோ, X1, Y1 இப்படி எழுதிக்கோ, இல்ல இப்படி எழுதுனா ரமேஷ் எனக்கு புரியும் அப்படின்னாலும் இப்படி எழுதிக்கோ. அடுத்தது X2 = 4, Y2 = A. இல்ல என்ன இப்படி 4, A இது எப்படி எழுதிக்கலாம்? X2, Y2 நமக்கு சாய்வு கொடுத்திருக்கிறாங்க. முத சாய்வு அப்படின்னு எழுதி ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆக்சுவலா இது வந்து வாயிலேயே கணக்கு போடுறதுனா நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், முதோதரவை படிக்கிறதுனால செய்யி, இதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ வந்து நீ கம்மி பண்ணி போட்டுக்கோ. சாய்வுக்கு என்னது? Y2 - Y1 (Divided by X2 - X1). சாய்வு என்ன கொடுத்திருக்காங்க? 1/8. Y2 என்னது? ஏ மைனஸ் Y1 என்னது? 3 டிவைடட் பை X2 என்னது? 4 மைனஸ் X1 என்னது? 12. ரைட்டுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? அதாவது Y ஆயத்தொலைவுகளின் வித்தியாசம் பை X ஆயத்தொலைவுகளினுடைய வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. 1/8 = A - 3, அதுல எந்த மாற்றமுமே இல்ல. இங்க பாருங்க, குறிகள் மாறி வருதா? இது +4, இது -12. குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். 12ல 4 கழிக்கணும். நான் என்ன பண்றேன்? 10ல இருந்து முத 4 கழிச்சுக்கிறேன். கழிச்ச எவ்வளவு வரும்? 6. இங்க என்ன மீதி இருக்குது? 2. அப்ப 6ஐ 2ஐயும் கூட்டினா என்ன? 8. என்ன 8? -8. புரியுதாடிக்கண்ண? இப்ப இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய இந்த -8 அங்க கொண்டு போயிடலாமா? புரியுதா புரியல? குறுக்கு பெருக்கலுக்கு பதிலா, ஏன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப் ஆகும், அதனால இதை மட்டும் என்ன பண்ணிடலாம், இங்க கொண்டு போலாம். 1 - -8 அப்ப என்ன வரும்? -8/8 = A - 3. அப்ப என்ன வரும்? 1/8, 1/8. அப்ப இங்க என்ன வருது? -1 A - 3. அப்ப A = -1. புரியுதுங்களா? இங்க என்ன வருது நமக்கு? -3 வருது. இங்க என்ன வருது? -3 வருது. அப்ப இங்க என்ன வரும்? +3. இந்த -3 இந்த பக்கம் வரும், +3. குறிகள் மாறி வருதா? மறுபடி கழிக்கணுமா? 3ல 1 போச்சுன்னா 2. என்ன 2? +2. அப்ப A = +2. இதுதான் டிக்கு ஆன்சர். சரிங்களா? ரைட்டா? இப்ப நல்ல கவனி. நிறைய பேர் என்னன்னா, மிஸ் இங்க Y2 - Y1 தான் போடணுமா? இல்லடா கண்ணா, நான் தான் சொல்றேன்ல, Y ஆயத்தொலைவுகளின் வித்தியாசம் அவ்வளவுதான். இதை என்னானும் போடலாம் நீ. Y1 - Y2 (Divided by X1 - X2) போடலாம். அப்ப டைரக்டாவே நம்ம கழிக்க முடியும். புரியுதுங்களா? டைரக்டாவே நம்ம என்ன பண்ண முடியும்?
கழிக்க முடியும். அதனால மென்டலா போடுற மாதிரி போடலாம். இப்ப சாய்வு ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா y1 minus y2 divided by x1 minus x2. இப்ப இப்படி எல்லாம் போடுறதுக்கு பதிலா இதுல இருந்து எப்படி டைரக்டா போடலாம்னு பாக்கலாம். y1 minus y2 ஆ அப்ப என்னது இது ரெண்டுமா? புரியுதா புரியல? அப்ப 1/8 ஈக்குவல் டு 3 கழித்தல் a divided by x1 minus x2. அப்ப என்னது 12 கழித்தல் 4. அப்ப 1/8 ஈக்குவல் டு 3 கழித்தல் a 12ல 4 போச்சுனா என்னது 8. இதை இங்க கொண்டு போய்லாமா? அப்ப 8/8 ஈக்குவல் டு 3 minus a. அப்ப இது என்ன வரும்? 1 வரும். அப்ப 3 minus a. இந்த minus a-வ இங்க கொண்டு வந்துரு. அப்ப என்ன வரும்? plus a. இந்த 1 இங்க கொண்டு போய்டுங்க. புரியுதுங்களா? இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த minus a இங்க வந்துருது. அப்ப plus a ஆயிடுது. இந்த 1 இங்க வரும்போது minus 1 ஆயிடுது. அப்ப a equal to என்னது? 2. இல்ல மிஸ், என்னால இதுல இருந்து இது இப்படி போட முடியாது மிஸ் அப்படின்றவங்க நீ இந்த புள்ளிகளை பார்த்து கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ, வேற ஒண்ணும் வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? அதனால y ஆயத்தொலைவுகளினுடைய வித்தியாசம் வகுத்தல் x ஆயத்தொலைவுகளினுடைய வித்தியாசம். புரியுதா டாக்கண்ணா? புரியுதா புரியலையா? டிஃபரன்ஸ் ஆஃப் த y கோஆர்டினேட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் ஆஃப் த x கோஆர்டினேட், டிஃபரன்ஸ் தான். அதனால y2 minus y1 தான் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, y1 minus y2 உம் வரலாம் தாராளமா. ரைட்டா ரைட் இல்லையா? புரியுதா?